நியூஸ் கிளிக் மற்றும் ஊடகங்கள் மீதான அந்த அடக்குமுறையை உங்களோடு சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்டிக்கிறது. அவர்கள் மீதான வழக்குகள் அத்தனையும் வாபஸ் பெற வேண்டும், சிறையில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை செய்ய வேண்டும். இது அப்பட்டமாக கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல், ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், குறிப்பாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு மிக வன்மையாக கண்டிக்கிறது. பத்திரிகையாளர்கள் யாரும் அல்ல, இந்த உலகத்தின் உண்மையை உலகுக்கு தெரிவிக்கிறவர். இரண்டாவது உலக யுத்தத்தில் யூதர்கள் பட்ட துயரை ஆயிரத்திற்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் உயிரை கொடுத்துதான் அந்த செய்தியை உலகுக்கு அறிவித்தார்கள். இல்லை என்றால் யூதர்களின் பெயர் உலகுக்கு தெரியாமலே போயிருக்கும். பிளேசர் அவார்டு என்று சொல்லப்படுகிற மிக உயர்ந்த அந்த விருதுகள் அத்தனையும் பத்திரிகையாளர்கள் தான் பெற்றிருக்கிறார். உயிரை பணையை வைப்பார். வெறும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் தூண்கள் மட்டுமல்ல, அவர்கள் உலகத்தின் தொடர்பவர்கள், விடுதலைக்கான தொடர்பவர்கள். இன்றைக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை துவக்கி இருக்கிறது காசா பகுதியில். எங்கே அவர்கள் குறி வைக்கிறார்கள்? ஊடகத்தின் மீது குறி வைக்கிறார்கள். இந்த அநீதி உலகுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஊடகத்தின் மீது குறி வைக்கிறார். இன்றைக்கு நமது பத்திரிகை ஆசிரியர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பத்திரிகை சுதந்திரத்துக்கு நாம் குரல் எழுப்ப வேண்டும். அதுதான் தலையான கடமை. அதை விட ஒரு குடிமகனுக்கு தலையான கடமை என்பது உலக யுத்தம் சூழ்கிற ஒரு பேரமாயத்தை இன்றைக்கு இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறது, அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுகிறார். அமாஸ் வன்முறை இயக்கமாக சித்தரிக்கப்படுகிறது. 90-100 ஆண்டுகள் அமாஸ் பிரச்சனை. அந்த மத்திய கிழக்கு பகுதியில் யார் பிரச்சனை? பிரிட்டன் பிரச்சனை. அரபு மண்டியில் வலுக்கட்டாயமாக இஸ்ரேலை திரித்த பிரிட்டன் பிரச்சனை. அரபு மண்டலம் முற்றிலுமாக தங்கள் ராணுவ தளத்தால் 16 ராணுவ தளம் அமெரிக்காவின் ராணுவ தளம் சுற்றி வளைத்திருக்கிறது. அமெரிக்கா அமெரிக்கா பிரச்சனை. பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அல்ல பிரச்சனை. அமாஸ் செயல்களை நாம் ஆதரிக்கவில்லை. அதே நேரத்தில் அமாஸ் 1% தீவிரவாதத்தை வெளிப்படுத்திருக்குமே ஆனால் 1000 மடங்கு தீவிரவாதத்தை, அரசு பயங்கரவாதத்தை இந்த மண்ணிலே அந்த காசா பகுதியில் தொடர்வது இஸ்ரேல். எனவே இஸ்ரேல அமாசும் ஒன்றல்ல. இந்த உண்மையை எத்தனை ஊடகங்கள் சொல்கிறது? இன்றைக்கு நாட்டின் பிரதமர் எவ்வளவு துடிப்பு, உடனே இஸ்ரேலுக்கு தன் ஆதரவு என்று சொல்கிறார். சமீபத்தில் இந்த 6 மாதங்களில் 360 ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ராக்கெட் தாக்குதல், அதற்காக பதறுகிறார் நாட்டினுடைய பிரதமர். நான் இஸ்ரேல் மீது ராணுவ தாக்குதலை, ராக்கெட் தாக்குதலை நியாயப்படுத்தவில்லை. உலகத்திலேயே ஒரு கலாச்சார பூமி, முதல் பூமி ஜெருசலேம் தான். அங்கேதான் இயேசுநாதர் பிறந்ததாக நம்பப்படுகிறது, உயிர்த்தெழுந்ததாக நம்பப்படுகிறது. அங்கேதான் மவுண்ட் வால் இருக்கிறது, யூதர்களின் நம்பிக்கை சின்னம் இருக்கிறது. அங்கேதான் இஸ்லாமியர் முகமது நபி சொர்க்கத்துக்கு சென்றதாக நம்பப்படுகிறது. இந்த மூன்று நல்லிணக்க சின்னமும் பொது பூமி என்று கேம் டேவிட் ஒப்பந்தத்தில் வரையறுக்கப்பட்டது, ஆஸ்லோ ஒப்பந்தத்தில் வரையறுக்கப்பட்டது, காசா திட்டு ஒப்பந்தத்தில் வரையறுக்கப்பட்டது. இதை மீறுவது யார்? இதை மீறுவது இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன். எனவே இன்றைக்கு பத்திரிகையாளர்கள், இந்த உண்மைகளை சொல்லுகிற பத்திரிகையாளர்களை பிஜேபி அரசு முடக்குகிறது. உடனே இஸ்ரேல் பக்கம் என்கிறார் நாட்டின் பிரதமர். நாடாளுமன்ற கருத்தா, அமைச்சரவையின் கருத்தா? இந்தியா 100 ஆண்டுகள் பின்பற்றிய காந்தி, நேரு பின்பற்றிய அந்த கொள்கையை ஒரே வரியில் நாட்டின் பிரதமர் கடந்து செல்கிறார்களே, என்ன நியாயம் இது? அப்படி என்றால் இஸ்ரேல் தொடுத்திருக்கிற போரை நாட்டின் பிரதமர் ஆதரிக்கிறாரா? ஒரு பொருத்தமற்ற பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். வருகிற நாடாளுமன்றத்தில் யோசிக்காமல் இவருக்கு தருகிற, தேர்தலில் தருகிற மரணடி தான் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும். எனவே நான் முடிக்கிறேன் நண்பர்களே, கருத்து சுதந்திரம் இந்த ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மார்க்ஸ் சொல்லுவா, வரலாறு முழுவதும் மகத்தான சிந்தனையாளர்களை தோளில் சுமந்தபடிதான் நடக்கிறது. வரலாற்றின் தோள்களில் சிந்தனையாளர்கள் இருக்கிறார். அந்த சிந்தனையாளர்களை வலுக்கட்டாயமாக வரலாற்றின் தோள்களில் இருந்து இறக்கிவிட்டார், வரலாறு குருடாகிவிடும் என்பார் மார்க்ஸ். அந்த பணியை இன்றைக்கு நாட்டின் பிரதமர் செய்கிறார், RSS செய்கிறது, பிஜேபி செய்கிறது. ஆனந்த் செல்தும்பே, கௌரி லங்கேஷ், கோவிந்த் பன்சாரை, அறிவு செல்வங்கள் ஒரு வரி நாட்டுக்கு எதிராக பேசியிருப்பார்களா, எழுதியிருப்பார்களா? அவர்கள் ஏன் சிறையில் வாட வேண்டும்? உங்களுக்கு ஜனநாயகத்து மீது நம்பிக்கை இல்லை, இறைமை கோட்பாடுகள் மீது நம்பிக்கை இல்லை. இறைமை கோட்பாடு ஜனநாயகத்தின் அடித்தளம், மக்கள் அதிகாரத்தின் அடித்தளம். அதிகாரத்தை தருவது மக்கள் தான், RSS அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரத்தை தந்திருப்பது பிஜேபி அல்ல, மக்கள் தான். எனவே இந்த மக்கள் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கான பிரம்மாண்டமான போரை இன்றைக்கு இந்தியா கூட்டணி முன்னெடுத்திருக்கிறது. நிச்சயம் இந்தியா வெல்லும், பிஜேபியும் நரேந்திர மோடியும் தோற்பார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.